எலக்ட்ரிசிட்டி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பிங் ஆக போற ஒரு காயின் பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்து ஷிபாய் நூ பத்தின அப்டேட் இருக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காயின் வந்து டாப் டென் இடத்த பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் வாரத்துல நடக்க போற முக்கியமான ஈவெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட் மூலமா மிகப்பெரிய பம்பிங்கும் வரலாம் டம்பிங்கும் வரலாம் ஸோ இதுல கொடுத்துருக்கிற டேட்ஸ் எல்லாமே கரெக்டா வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது பத்தின அப்டேட் அப்டேட்டும் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ்டி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராமில் தான் கொடுப்போம் சோ அதுல வந்து நீங்க அப்டேட்டடா இருந்துக்கோங்க வேர்ல்டு காயின் பற்றின அப்டேட் இந்த வேர்ல்டு காயினை பொறுத்த வரைக்கும் இப்போது வேர்ல்ஸ் அதிக லெவலில் அக்கோமலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இருந்து ஒரு லட்சம் வேர்ல்டு காயின் வரைக்கும் ஹோல்டு பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு கடந்த வாரத்தில் அப்படிங்கிற ட்விட்டர் செய்தியை ஆலி வந்து வெளியிட்டிருக்காரு இந்த வேர்ல்டு காயின் வந்து இப்போது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த காயின் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபோர் ஹவர் கேண்டில் இது ஃபார்மாக இருக்கிறதுனால மேபி ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே ஒரு பம்பிங் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஊ ப்ளாக் செயின் வந்து ஒரு டாப் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிக அளவில் ஏர்னிங்ஸ் கொடுத்த பத்து காயின்ஸுடைய லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாங்கு ஏழாயிரத்தி முந்நூறு பர்சன்டேஜ் ஐஎன்ஜி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பர்சன்டேஜ் அண்ட் கார்கி ஏஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பர்சன்டேஜ் காஸ்பா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தாறு பெர்சென்டேஜ் ரெண்டர் ஆயிரத்தி நூறு பெர்சன்டேஜ் சோலானா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு விமிக்ஸ் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் பிட்காயின் வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எத்தீரியம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க எம் கேஆர் வேர்ல்ட்ஸ் வந்து இப்போ அதிக அளவில் கடந்த இருந்து அகோமிலேட் பண்ணிட்டு இருக்காங்க பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டும் அண்ட் பதினோராயிரத்தி

பம்பிங் ஆகுதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்சேஞ்சஸில் வந்து மேலே வந்துட்டுருக்கு நான் கூட ஒரு சின்ன குவான்டிட்டிக்கு வந்து பை பண்ணி வச்சுருக்கேன் மீம் காயினை பொறுத்த வரைக்கும் பெரிய குவான்டிட்டி வேணாம் பாங்காக இருக்கட்டும் சிஓ கியூவாக இருக்கட்டும் ஸோ ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணுறதில் தவறு கிடையாது பட் ஃப்ளக்ச்சுவேஷன் அண்ட் அதே அதே மாதிரி பம்ப் ஆகிற அளவுக்கு டம்ப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் சின்ன அமௌண்ட்டை போடுங்க ஃபைவ் டு டென் டாலர்ஸ் அல்லது டுவெண்ட்டி டாலர்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதில் எந்த ஒரு ரிஸ்க்கும் வரப்போகிறதில்ல இல்லை ஷிப் பேக்ஸ் இந்த மாதிரியான காயின்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க டோஜுமே ஆட் பண்ணுற ஐடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்து வந்துகிட்டு அடுத்து அடுத்து அலர்ட் சலட் இருக்கிற தகவலின்படி ஷிபாயினு உடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு டிரான்சாக்ஷன்ஸ் ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஷிபாயினு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வேர்ல்ட் சலட் வெளியிட்டிருக்காங்க இந்த வாரம் நடக்க போகிற முக்கியமான ஈவெண்ட்ஸு ஜனவரி ஒன்றாம் தேதி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் உடைய ஆக்ஷன் வந்து நடக்க இருக்கு அதனுடைய ரோட் மேப்பு அடுத்து ஓபிகாயினுடைய அன்லாக்கிங் இது வந்து ஒன் மில்லியன் டாலர் மதிப்பிலான அன்லாக்கிங் அன்லாக்கிங் டிஒய் டிஎக்ஸ் உடைய அன்லாக்கிங் நடக்குது ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் அன்லாக்கிங்கும் நடக்க இருக்கு ஸோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜனவரி இரண்டாம் தேதி யூஎஸ் உடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ப்ரீவியஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க இதனால் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து மாற்றங்கள் நடக்கலாம் ஜனவரி மூணாம் தேதி வெனஸ்டே இதில் வந்து தெற்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளெக்ஷன் ரேட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதனுடைய பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டேஷன் அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அண்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் எஸ் ஜோல்ஸ் உடைய டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க ஜாக்சி இன்ஃபர்னெட்டுடைய ஆர்ஜின் அப்டேட்டும் அண்ட் எஸ்யூடைய அன்லாக்கிங் நடக்க இருக்கு ஜனவரி மூணாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி யுஎஸ் உடைய ஏடிபி ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்தது யுஎஸுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமுடைய சர்வீஸ் பிஎம்ஐ இந்த மூணுமே ரிலீஸ் ஆகுது நாலாம் தேதி நாலாம் தேதியும் கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜனவரி அஞ்சு யூரோசோனுடைய இன்ஃப்ளக்ஷன் ரேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க எதிர்பார்த்ததை விட மேலையோ கீழேயோ போச்சுன்னா தான் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது யுஎஸ் உடைய ஆவரேஜ் ஹார்லி ஏர்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்து யூஸ் உடைய நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்டு யுஎஸுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இதுலையும் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கலாம் அடுத்தது கேல் காயினுடைய அன்லாக்கிங் ஆறு மில்லியன் டாலர் மதிப்பிலான அன்லாக்கிங் ஜனவரி அஞ்சாம் தேதி நடக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்டேட் அப்படிங்கிறது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை எங்கள் வந்துட்டு கொள்வது நான் உங்கள் தான் நன்றி